என்ன சார், லோக்கல் சரக்கு முதல் ரவுண்டில் இருக்கும். அப்படி தானே மணி வேறு எட்டாகி போச்சு, கடையை சாத்திடக்கூடாது. இந்த அருமையான விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் சொந்தங்களையும் அன்புடன் வரவேற்று, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம வழக்கம் போல் சொல்லக்கூடிய ஜாம்பவான்கள், இன்னும் சாதித்து இந்த மேடைக்கு வர துடித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வளரும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வருக வருக என ஒரு வரவேற்பை கூறிவிட்டு, இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா தினேஷ் மாஸ்டரோட அதிகமாக பேசணும். ஏன்னா அவ்வளவு இந்த படத்திற்காக டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் அவர்கள், அவரை பற்றி பெருசாக சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் இல்லை. நடிகர் அண்ணன் வடிவேல் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்களில் இன்றைக்கும் அவர் ட்ரெண்டில் இருக்கார். அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் எஸ்பி ராஜ்குமார் அவர்கள், அவர் எழுதின நகைச்சுவை தான். அண்ணன் வடிவேல் அண்ணன் அவர்களுக்கு மட்டும் எழுதலை, அடுத்தபடியாக சூரிய அவர்களுக்கும் ஏகப்பட்ட படங்களில் நகைச்சுவைகளை எழுதி தன்னுடைய திறமையை இன்றும் நிரூபித்து கொண்டிருக்கவர் தான் அன்பு சகோதரர் எஸ்பி ராஜ்குமார் அவர்கள். சூரியோட விடலை, அடுத்தபடியாக இமான் அண்ணாச்சிக்கும் ஒரு படத்தில் பட்டையை கிளப்புற மாதிரி, பட்டையை கிளப்பணும் பாண்டியா அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து, அந்த அனில் குண்டேவையும் அந்த அந்த ஆம்னி பஸ்ஸையும் இன்னும் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை கொடுத்தவர் தான் நம்முடைய எஸ்பி ராஜ்குமாரனை. இவருக்கும் எனக்கும் உண்டான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், இந்த படம் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய எல்லா ஷூட்டிங்லையும் இதே தனியாக மேடையில் சொல்கிறீங்க, புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னா, உண்மையில் நடக்கிற விஷயம் அதுதான். இப்போலாம் இருக்கிற ஷூட்டிங்லலாம் வந்து ஒவ்வொரு நடிகரும் நினச்சி முடிச்சுட்டு தனியாக போயில உட்காந்துக்கிறது கிடையாது, அப்படியே அங்கேயே சேர போட்டு உட்காந்து ரவுண்டு கட்டி ஜாலியாக ஏதாவது பேசி இந்த மாதிரி ஜாலியாக ஷூட்டிங் போகிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். தினேஷ் மாஸ்டர்லாம் ஃபஸ்ட் படம், தினேஷ் மாஸ்டர் கூட நான் பண்ணுறேன், ரொம்ப க்ளோஸாக, அதாவது ஒரு அது கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரி. அவ்வளவு ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு இருங்கட்டாச்சி போகலாம் மெதுவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து நிறைய கதைகளை பேசுவோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர். இரண்டாவது படம் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி படம் இடையில் பண்ணியிருக்கலாம், நான் எனக்கு தெரில, பண்ணியிருக்கலாம். அப்போ இது வந்து ஆறாவது படம்னு சொல்லிடுவோமே, ஏழு, எதுவுமே சொல்லக்கூடாதா? சரி, ஏகப்பட்ட படங்களில் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கிற வரிசையில் இந்த லோக்கல் சரக்கு. இந்த லோக்கல் சரக்கு வந்து இதனுடைய இந்த படத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் பாதி ஹீரோயின் வேறு எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லி படபட படன்னு சிவகாசி பட்டாசு மாதிரி வடிச்சுட்டாப்புல உங்களவுக்கு நமக்கு பேச வராது உள்ளிருக்கு, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அதேபோல் சகோதரர் சென்ட்ராயன் சாம்ஸ், இவங்க இப்போவே வந்து அவர்களை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது, ஆனால் இன்னும் வரும் காலங்களில் பட்டி தொட்டி எங்கும் உங்களை பற்றி பேசக்கூடிய காலம் காத்திருக்கிறது, அதற்காக அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே போல் தங்கச்சி கேரக்டராக நடித்த சகோதரி சுபா ஆகட்டும், அப்புறம் நம்ம அருமையான ஒரு கேமராமேன், இன்றைக்கி சொல்கிற எழுதி வச்சுக்கிடுங்க, அதிகபட்சம் அடுத்த வருடம் இந்த நேரத்துக்குள்ள தமிழில் இருக்கிற டாப் 5 கேமராமேனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அற்புதமான திறமைக்கு சொந்தக்காரர் நம்ம மகேந்திரனே, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு காத்திருக்கேனே. இந்த மேடையில் சொல்கிறேன், லோக்கல் சரக்கு போட்டுட்டு வந்து சொல்லலை, சாதாரணமாக தான் சொல்கிறேன். இந்த லோக்கல் சரக்கு படத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் மாதிரி நீங்கள் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரில, இதே போல் ஒரு இந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் இப்படி யோசிக்க முடியுமா ஒரு இயக்குனரால் அப்படின்ற அளவுக்கு மிக சிறப்பாக அந்த கிளைமாக்ஸ், அது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மறக்க முடியாத நிறைய படத்தினுடைய கிளைமாக்ஸ், இப்போ உதாரணத்துக்கு என்னை தந்தி டிவி லைவனே, ஆமாம் லைவில் தந்தி டிவியில் பார்த்துட்டுக்கூடிய மக்களுக்கும் சொல்கிறேன், துள்ளாத மடமும் துள்ளும் அப்படின்னு சொல்லி இளைய தளபதி நடித்த ஒரு படத்தில் கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அதே போல் அதை தாண்டி ஒரு கிளைமாக்ஸ் நீங்கள் வந்து எதிர்பாராது, இப்படி தாங்க ஒரு படம் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால்
கதை வேற மாதிரி அதை முடிச்சிருக்காரு நம்ம இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் அவர்கள். அவருக்காக நீங்கள் நம்ம ஒரு முறை கரங்களை தட்டி நல்ல வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதே போல் ப்ரொடியூசர், ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு இசையமைப்பாளர், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை நம்ம ராஜ்குமார்கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரியும். இந்த அந்த அந்த அவங்க சொன்ன ஒரு அன்புக்காக, இந்த கதைக்காக அவர் ராஜ்குமார் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கணும் நினைக்கிறேன். ஒரு 3 மாதம் இருக்காரு. 3 மாதமாக இதே சென்னையில் தங்கி இருந்து இரவு பகலாக அதை வந்து அந்த கதையை செதுக்கி செதுக்கி செதுக்கி, இதுக்கு யாரை ஹீரோவை போட்டால் நல்லாயிருக்கும், தினேஷ் மாஸ்டரை போடலாம், இதுக்கு யாரை ஹீரோயினாக போடலாம், யாரை காமெடியினாக போடலாம்னு செதுக்கி 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 இந்த படத்தை வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு படமாக இன்று உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால், ஒரு இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் உண்டான ஒரு பாண்டிங் கரெக்டாக இருக்கணும். அந்த பாண்டிங் இந்த படத்தில் மிக சிறப்பாக இருந்துச்சு. நடித்து முடித்த உடனே பணம் வாங்குகிற கம்பெனிகளில் இந்த கம்பெனி ஒன்று. அதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக பெருமையாக சொல்லணும். ஆமாம், அதுக்காக ப்ரொடியூசருக்கும் ஒரு வாட்டி கைத்தட்டி இல்லாமல். மணி 8 போச்சு, 3 மணிக்கு கூப்பிடல. மாஸ்டர் எதுவும் முடியல வந்துருப்பாள் இருக்கு. சரி, அதனால் இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள், குதூகலமாக போங்க அப்படின்றத சொல்லலாம். மாஸ்டர் உடைய நடிப்பில் இது வந்து ஒரு பெரிய மைல்கல் படமாக இருக்கும். மாஸ்டருக்கு இன்னும் தொடர்ந்து, இது கணக்கில் இல்லாத படம், அது இன்னும் ஏகப்பட்ட படம். நீங்கள் பேசும்போது உயரத்தை பற்றியே சொன்னீங்க, ஆனால் நீங்கள் உருவத்தில் தான் கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கிறீர்களே தவிர, இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்ற மிக உயரத்தில் இருக்கிறீர்கள். அதை கொடுத்த இறைவனுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லி, உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றிகளை சொல்லி, இப்படி ஒரு அருமையான மாஸ்டரை நமக்கு பெற்றுக் கொடுத்த அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லி, மீண்டும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.